சுத்திகரிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த ஜூஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் சுகாதார பரிசோதனையாளர்கள் 2 மாசங்கள் அந்த குளிரூட்டியை சீல் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். உண்மையாக சொல்லுகின்றேன், அந்த ஜூஸ் பேக்கெட்டில் கிருமிகள் இருந்தால் அதை உடனடியாக அந்த ஜூஸ் அவளை அளிக்க வேண்டும். அது அந்த ஜூஸ் பேக்கெட் ஒன்றை அந்த ஜூஸ் பேக்கெட்டில் கிருமி இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கு 2 மாசங்கள் தேவையா? இது ஒரு திட்டமிட்ட பணிவாங்க. அவர் அந்த குளிரூட்டி சாதனத்தை 2 மாசங்கள் அதை 24 மணித்தியாலங்கள் மின்சாரம் அதற்காக மாசம் 7500 மேல் கரண்ட் காட்டுகின்றனர். இதற்காக இவர்கள் அந்த 2 மாசம் அந்த 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 குறிப்பிட்ட குளிர்சார பட்டியை சீல் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. உண்மையாக ஒன்று சொல்லுகின்றோம், நாங்கள் சுயதொழில் சுயதொழிலாளிகளை ஊக்குவிக்க வேண்டும், சுயதொழில் வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவராக இருக்க வேண்டும், அவர்களை நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வராக இருக்கக்கூடாது. நான் எங்களை கௌரவ அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தேன். ஒரு சாதாரண எந்த ஒரு வழக்குக்கும் இப்பொழுது மத்திய சபை வந்திருக்கின்றது. ஆனால் இந்த சுகாதார பரிசோதனைகள் மட்டும்தான் உடனடியாக நீதிமன்றம் கொண்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு மேலே நிறைய மேலதிகாரிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். உண்மையாக பாலிய ஒரு உயிர் கொண்டிருந்த குற்றத்தை செய்தால் நீதிமன்றம் கொண்டு செல்லுங்கள். இல்லை சொன்னால் அந்த உணவு உற்பத்தியாளர்களுக்கு கூப்பிட்டு அறிவுரை வழங்குங்கள், அல்லது அவர்களுக்கான ஒரு கால அவகாசத்தை வழங்குங்கள். கௌரவ எதிர்கட்சி தலைவர் சொன்னார், யாழ்ப்பாணத்தில் நிறைய கடைகள் சுகாதார சீர்கேடா இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரபல உணவு கடை 20 நாட்கள் பூட்டி வைத்து அவர்களை கட்டாயப்படுத்தி அதை பூட்டித்தான் அதை அந்த கடையை திருத்த வேண்டும் என்று சொல்லி திருத்தியிருந்தார்கள். அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதை விட மிக மிக மோசமான கடையில் இருக்கின்ற பொழுது எங்களை வேண்டும் என்று செய்தார்கள் என்று கவலைப்பட்டார்கள். இது வந்து உண்மையில் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் நோய்வாய்ப்படுகின்றோம் உண்மை, ஆனால் ஒரு சிலரை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடாது, சகலரையும் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். அதிகாரிகள் உண்மையான முதலாவது நோக்கம் தெரியாத மக்களுக்கு அதை அதிகாரத்தின் தெரியப்படுத்துவது. அவ்வாறு தெரியப்படுத்தாமல் நாங்கள் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வது அந்த மக்களை மென்மேலும் துன்பப்படுத்துவதாக அமையும். இதை நான் எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தேன். அவர்கள் ஒரு புது நடைமுறை ஒன்றை அந்த ஆலோசனை குழு தெரிவித்திருந்தார்கள். அது எந்த முறை நடைமுறை இருக்கோ தெரியவில்லை. ஆனால் இவ்வாறு பழி வாங்குவதற்கு நாங்கள் ஒருபோது இடமளிக்க கூடாது. பல நிர்வாகங்கள் பழி வாங்குவது பயத்தில் நாங்கள் நீதிமன்றங்கள் தண்டப்பணம் செலுத்துகின்றார்கள். ஒரு 2 நிமிடம் தண்டப்பணம் செலுத்துகின்றார்கள். உண்மையாக அவர்களுக்கு நீதிமன்றத்தில் பாதுகாவதை விட ஒரு வழக்கறிஞரை பயன்படுத்தி தான் நிரபராதி என்று நிரூபிப்பதை விட அங்கே ஒரு 5000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துவது அவர்களுக்கு இலகுவாக காணப்படுகின்றது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் எமது சுயநோக்கத்துக்காக தண்டிக்க கூடாது. அதற்கு ஒரு புதிய நடைமுறை ஒன்றை எமது கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக வைத்தியசாலைகளையும் தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போன்று கரவெட்டி பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலையும் ஒரு மருத்துவ நோயாளர் விடுதி ஒன்று கேட்டிருந்தார்கள். அதனையும் நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு நிச்சயமாக அதை விட மிக முக்கியமான விடயம் இந்த யாழ்ப்பாண அவர்கள்
நாங்கள் சூழ்நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். பழமொழியை கூட எங்கள் அமைச்சர்களுக்கு அல்ல எங்களுடைய நிர்வாகத்திறனை நாங்கள் கலத்தது கூட இன்று ஒரு எதிர்த்தரப்பினர் சுட்டிக்காட்டக்கூடிய சூழல் உருவாகிருக்கின்றது. உண்மையில் ஒரு மன வருத்தக்கூடிய ஒரு விடயம். ஆனால் நிச்சயமாக வார இந்த பட்ஜெட் நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமது எதிர்கட்சி தலைவர் அவர்கள்